வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் சமைச்சு பேசுறேன். சம கெத்து, சம வெத்து, சம ட்விஸ்ட்ல ஐயா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சம கெத்து. அக்கா, ஜார்க்கண்ட்ல ஜம்ஷெட்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்ரீமல் குமார்னு ஒருத்தர் ரோட்டோரமா மாமரம் வித்துட்டு இருக்காரு. இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் இதெல்லாம் வந்த உடனே இவரால் வியாபாரம் பண்ண முடியல, இவர் வீட்டு பிரச்சனை இவரை சமாளிக்க முடியல, சாப்பாடு கொடுக்க முடியல. இந்த மாதிரி நிலைமையில இவருக்கு 11 வயசு பொண்ணு இருக்கா, அந்த பிள்ளைக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னால் அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுது, ஒன்றும் கொள்ளக்கூடாதுப்பா, உங்கள் கூட நானும் வந்து உட்காந்து மாம்பழம் விற்கேன், நான் விற்கிற மாம்பழத்தில் வர்ற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா அப்படின்ட்டு இவர் உட்காந்துருக்க இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி அந்த பிள்ளையை உட்கார வைக்கிறாரு. அந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு ஒரு 5-6 மாம்பழத்தை வச்சுட்டு வித்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காரில் ஒரு பெரிய மனுஷன் வராரு. வந்து ஏமா இந்த எவ்வளோ அந்த மாம்பழம்னு கேட்காரு. இந்த பிள்ளை ஏதோ ஒரு அமௌண்ட்டை சொல்லுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் அப்பா எங்கம்மா அப்படிங்காரு. அண்ணா இருக்கா அப்படின்னா அவரை கூப்பிட்டு, ஐயா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா அவரும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு, ஐயா உங்கள் பேரில் 120,000 ரூபா அனுப்பிச்சிருக்கேன், இந்த 4-5 மாம்பழத்தை நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாரு. இவர் ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பிள்ளை இந்த மாதிரி ரோட்டோரமாக மாம்பழம் விற்கு அப்படிங்கிற விஷயத்தை யாரோ ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்காவ. அதை மும்பையில் இருக்கிற இந்த பிஸ்னஸ்மேன் அமியா ஹேட்டி அப்படிங்கிறவர் பார்த்துருக்காரு. அந்த பிள்ளைக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு எங்கே இருக்குது இந்த பிள்ளை அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி நேரில் வந்து அவங்க அப்பாவுக்கு 120,000 ரூபாவை கொடுத்துட்டு, நீங்கள் மொபைல் ஃபோனை வாங்கி உங்கள் பிள்ளையை நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னா, உண்மையிலே இந்த மனுஷன் செம்ம கெத்து. என்ன சொல்கிறீங்க? பக்கா வேலூரில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பன்னீர்செல்வம்னு ஒரு இன்ஜினியர் இருக்கார். அந்த இன்ஜினியர் எக்கச்சக்கமாக லஞ்சம் வாங்குறாரு. கொஞ்சம் லஞ்சம் இல்லை, லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு, பல வருஷமாக வாங்கிட்டு இருக்காருன்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் வருது. சரின்னு உடனே அங்கே லஞ்ச ஒழிப்பு போலீஸார் அவர் வீட்டுக்கு போய் நேராக அவரோட ஆஃபீஸுக்கு போய் ரெண்டும் ஒரே நேரத்தில் போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாவ, அவர் என்ன லஞ்சம் வாங்கியிருக்காரு என்ன ஏதுன்னு பார்க்காவ ஒரு தடயமும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுறாவ அப்படின்னா, அவரோட சொந்தக்காரர் நண்பர்கள் அங்கே எங்கே எல்லா இடத்துலையும் போய் பார்த்தா எங்கேயுமே ஒரு பெருசாக லஞ்சம் வாங்கின மாதிரி ஒரு தடயமும் கிடைக்கல. ஒன்றுமே புரியல, என்ன இது, நமக்கு வந்த செய்திகளெல்லாம் கரெக்டாக தானே வந்திருக்கு அப்படின்னு அப்படியே மண்டையை பிச்சுட்டு மாற்றி மாற்றி யோசனை பண்ணி தேடி தேடி விசாரணை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, இவர் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து வச்சுருக்காரு லஞ்சம் வாங்கிறதுக்கு அப்படின்னே இந்த பன்னீர்செல்வம் ஐயா. அதாவது லஞ்சம் இவருக்கு கொடுக்கணுமா, அந்த வீட்டில் போய் கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தனி பிரான்ச்சை ஆரம்பித்து, அதாவது ஒரு தனி வீட்டை இதுக்குன்னே எடுத்து அங்கே லஞ்சம் வாங்குற பிஸ்னஸ்ஸே இவர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இப்போ அங்கே போலீஸ் ரெய்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காவது, எவ்வளோ எடுத்திருக்காவது தெரியுமா, 3,25,00,000 ரூபாய் எடுத்திருக்காவ. அப்புறம் 450 சவரன் தங்க நகைகள், 6.5 கிலோ வெள்ளி, அது மட்டும் இல்லை ஐயா 90க்கு மேலே சொத்து பத்திரங்களை அங்கேருந்து மீட்டிருக்காவ. அப்போ இந்த மனுஷன் எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காரு, எவ்வளவு அராஜகம் பண்ணியிருக்கிறாரு, லஞ்சம் வாங்கிறது கொடுக்கறது நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆளெல்லாம் செம வெத்து. என்ன சொல்கிறீங்க? மக்கா போலீஸ் விசாரணை பண்ணுறதுக்கு குற்றவாளிகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிட்டு போகிற சில குற்றவாளிகளோட குழந்தைகள் தனியாக தவிக்கிறாங்க. வீட்டில் அவைகளை பார்த்துக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இந்த மாதிரி எந்த குழந்தைக்கும் ஐயா நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூனேல என்ன பண்ணியிருக்காவ அப்படின்னா, சைல்டு ஃப்ரெண்ட்லி போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு ரூமை ஒதுக்கி அழகாக அதை டெக்கரேட் பண்ணி இந்த சின்ன குழந்தைகள் விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி பெயிண்ட்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அடித்து பொம்மைகளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே என்ன பிளான் பண்ணுறாவ அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி குற்றவாளிகளோட குழந்தைகளை அங்கே விட்டு அங்கே அவையில் பார்த்து காத்துக்கலாம், அதனால் குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்காவ. அது மட்டும் இல்லை, இப்போ சில குழந்தைகள் சம்பந்தமான சில கேஸ்லாம் நடக்கலாம், அதை விசாரணை பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துல வச்சுட்டுலாம் விசாரணை பண்ணலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாவ. செம்ம கெத்து இல்லை இது. மக்கா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணும்ல, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சவையே உங்கள் நண்பர்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அப்போ என்ன பண்ணணும், அவைகளுக்கும் ஷேர் பண்ணும்ல, ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லைக் பண்ணியிருக்கியே, ஷேர் பண்ணியிருக்கியே அப்படின்னா இந்த சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி.